Naba, ready? Record panike. Welcome to the world of Mark Antony, mame. நடந்து மெமரிஸ் அதாவது நினைவுகள். வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு இன்சிடென்ட்ஸும் ஒவ்வொரு நினைவுகளாக ஒவ்வொருத்தர் மனசில் இருக்கலாம். சிலருக்கு அந்த நினைவுகள் சந்தோஷமானதாக இருக்கும், சிலருக்கு அந்த நினைவுகள் கஷ்டமானதாக கூட இருக்கும். சந்தோஷமான நினைவுகள் சந்தோஷம் கொடுக்கும்னு சொல்லுவாங்க, கஷ்டமான நினைவுகள் கஷ்டத்தை தான் கொடுக்குன்னு சொல்லுவாங்க. பட் உண்மை என்னென்னா நினைவுகள் எப்போவுமே வழியை தான் கொடுக்கும். டுவெல்த்து முடித்த ஒரு பொண்ணு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஸ்கூல் டைமில் ஜாலியாக இருந்த மூமெண்ட்லாம் திரும்ப வராதான்னு நினச்சி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கா. பட் அந்த பொண்ணுக்கு தெரியல ஸ்கூல் டைம் நினச்சி காலேஜ் டைமை வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு. உண்மை என்னென்னா ஸ்கூல் டைமில் நடந்த மூமெண்ட்ஸ்லாம் திரும்ப கிடைக்காதா அப்படின்னு நினச்சி காலேஜ் டைமில் இப்போ இந்த மூமெண்ட்டை என்ஜாய் பண்ண விட்டுறாங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் அதாவது ஒரு பையனும் ஒரு பொண்ணும் லைஃப்பில் நடந்த ஒரு இன்சிடெண்ட் அது திரும்ப நடக்காதா திரும்ப வராதா அப்படின்னு நினச்சி இப்போது இருக்கிற இந்த ஒரு மூமெண்ட்டை மிஸ் பண்ணிடுறாங்க. ஸோ லைஃப்பில் ஒரு மூமெண்ட் ஒன் டைம் தான் வரும், அது திரும்ப வரவே வராது. இந்த ஒரு செகண்ட் போச்சுன்னா அது திரும்ப அந்த செகண்ட் திரும்ப வராது. ஸோ இப்போ இருக்க ஒரு செகண்டை அதாவது ஒரு நிமிஷத்தை உங்கள் இருக்க பீப்புள்ஸ் அண்டு பொருளாக இருக்கட்டும், உங்கள் கூட இருக்க ஒரு பொருள் அண்டு உங்கள் பீப்புள்ஸ் எதுனாலும் எவ்ரி திங் எதுனாலும் சரி அது இப்போ இருக்கிறப்ப என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் ஒன்ஸ் போச்சுனாலும் சரி அது டைமோ பொருளோ பீப்புள்ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ யார் எதுனாலும் சரி அண்ட் இருக்கிற வரைக்கும் அது என்ஜாய் பண்ணுங்கள். ஏன்னா அது போயிடுச்சுன்னா அது அவ்வளோதான். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்குமே இது சின்ன குட்டி ஒரு என்ட்ரோ மாதிரி ஒரு குட்டி அட்வைஸ் மாதிரி கூட நினச்சிக்கலாம். ஸோ ஏதோ சொல்லணும்னு நினச்சேன் அண்ட் சொல்லிட்டேன். அண்ட் வெல்கம் பேக் டு வீடியோ தான். ஸோ இன்றைக்கி நம்ம வந்திருக்க பிளேஸ் அண்ட் வால்பாறையில் part-6 அண்ட் part-7 வீடியோ இது. part-6 முடிஞ்சு 7 டேஸ்க்கு அப்புறம் தான் ரொம்ப டிலே ஆகிட்டு அப்புறம் தான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதுக்கு என்ன ரீசன்னா எடிட்டிங் ப்ராசஸ் இந்த மாதிரி நிறையா போய்கிட்டே இருக்குது எக்ஸட்ரா எக்ஸட்ரான்னு சொல்லிக்கிட்டே இருக்கலாம். பட் இந்த பிளேசஸ்ஸை நான் அக்டோபர் மந்த் அதாவது அக்டோபர் 1ஆம் தேதி போன பிளேசஸ் தான் இது. பட் இப்போது இந்த வீடியோ இப்போ நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், ஏன்னா அந்த மூமெண்ட் அதோடு போயிடுச்சு. பட் இப்போது இந்த அந்த வீடியோ பார்க்கும்போது இப்போது இந்த மூமெண்ட் எனக்கு கண்டுக்குள்ள ஞாபகத்துக்கு வருது. அண்ட் இதுக்கப்புறம் வர்றது எல்லாமே நான் பேக்ரவுண்டில் ப்ளே பண்ணி விடுறேன். ஸோ நான் எதுவும் பேசலை, ஏன்னா இனிமேல் வர்றதுக்கு நானும் சேர்ந்து பார்க்கலான் இருக்கேன். வியூ பாயிண்ட்ரா வியூ பாயிண்ட்ரா டே இந்த மாதிரி இடத்துல தான் நிறைய ஆள் இருக்காங்க. கரெக்டாக வியூ பாயிண்ட் எதுவோ வியூ பாயிண்டில் தான் அப்போ எல்லோரும் ஆள் இருப்பாங்க. புரியல யாரா சொன்னா? இட்டாச்சி உச்சியா பாத்தியல ஃபேன்ஸ். இட்டாச்சி உச்சியா இட்டாச்சி உச்சியா செம்மையா இருக்கா வியூ. போட்டோ எடுப்போமா? வா போட்டோஸ் எடுப்போம். வந்து இப்பாடு இறங்கு. இந்த மணி இடத்துல சட்டை பேண்டை கழட்டு வச்சிங்களா? இப்படித்தான்டா ஓவர் டைம் பண்றீங்க. வியூ செம்மையா இருக்குல்ல. ஹாய் சொல்றா செல்ஃபி செல்ஃபி செல்ஃபி. ஷூட்டிங் டைம் ஸ்டார்ட். போற மாதிரி அப்படியே இந்த சைடு வா, அப்படியே வா. என்னோட சைடு பார்த்து ஃபர்ஸ்ட்ல இருந்து வா. போ அப்படியே பைக்
நீ நடக்காதடா, நீ நில்றா, நான் நடந்துட்டு போறேன். அப்படியே போறது இந்த சைடு ஃபுல்லா கார் பண்ணி எடுத்துறோம். ஸோ இது வரைக்கும் எந்த வீடியோவும் எடுக்கல அப்படின்னு ஒரு வீடியோ எடுக்கலாம்னு இவனுக்கு வந்து கேமரா கொடுத்தேன். என்னென்ன பண்ணி வச்சுருக்கானுங்கன்னு பாருங்க மக்களே. ஸோ இவனுக்கு வீடியோ எடுக்க சொல்லி நான் கேமரா கொடுத்தேன். பட் இந்த பைவில் என்ன பண்ண ஒரு பூ எடுத்து வச்சுருக்கான் பாருங்கள். ஸோ இப்போ தான் நானே பார்த்தேன் இந்த பூவெல்லாம் வீடியோ எடுத்து வச்சுருக்கான். எனக்கு அப்போ தெரியல, நான் கேமரா போட்டு அதாவது அப்போது ஒன் மந்த்துக்கு முன்னாடி இந்த ட்ரிப் போனது வீடியோஸ் எதுவுமே பார்க்கல. இப்போ தான் மெமரி கார்டை போட்டு கேமரா ஆன் பண்ணி பார்க்குறேன்னா என்னென்னமோ எடுத்து வச்சுருக்கானுங்க. அண்ட் இதோடு இந்த ஃபோட்டோ ஷூட்டிங் பாயிண்ட் முடிஞ்சுங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்ட்டில் ஒரு மிஸ்ட் வில்லேஜ் நினைக்கிறேன். ஸோ செம்மையான ஃபுல் பனி ஃபுல்லு ஸ்பார்க் தாங்க. ஸோ ஸ்பார்க்கவே ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அது நெக்ஸ்ட் வீடியோ நாளைக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஏதோ ஒன்று சொன்ன நினச்சேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் பார்ட்டில் நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம். ஏன்னா ஆல்ரெடி இந்த வீடியோ எடிட் பண்ணும்போதே மார்னிங் விடிஞ்சிருச்சா அடா பாமே, மார்னிங் 5:30 ஆச்சுங்க. ஸோ இன்னும் தூங்கலை, எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுறது 6:00 ஆயிரும். உங்களுக்கு வீடியோ வர்றது சண்டே 11:00 9:00 வந்துன்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். ஸோ ஸ்டார்ட் அப் பை, சி யூ நெக்ஸ்ட் டே, மீட் பண்ணலாம் கைஸ். ஓ டாடா, குட் நைட்.